எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். யூஎஸ் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ்லேயே தான் போயின்னுக்கிறான், எதுவும் பெரிய அளவில் ஃபாலோ ஆக மாட்டேங்கிற யூஎஸ் வீக்ஸும் உழுதுகிட்டே தான் இருக்குது. அதனால் நம்ம மார்க்கெட்டுக்கும் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் தான். ஸோ பாசிட்டிவ் ஓப்பனிங்கே 18,350 மேலே ஓப்பனிங் கிடச்சிது நிஃப்டி. பட் நிஃப்டியால் தாக்கு பிடிக்க முடியல, அப்படியே கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு கன்சாலிடேஷன், கடைசியில் அப்சைடில் போய் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தா கடைசியில் அப்படியே ரிவர்ஸில் வந்து டவுன் சைடில் வந்து க்ளோஸ் ஆகிட்டான். க்ளோசிங் வந்து ஒரு கேவலமான க்ளோசிங் தான் சொல்லணும், டவுன் சைடில் டேவோட லோவில் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ நிஃப்டி வந்து வீக்குன்றதை திரும்பி திரும்பி நிரூபிக்குது. அதே மாதிரி காலோட ஐயா இன்றைக்கி எடுக்கவே முடியல. பட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. பேங்க் நிஃப்டி காலில் ஓப்பன் ஆனதுலேருந்து அப்படியே பாசிட்டிவ், அப்படியே கன்சாலிடேஷன், அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரைஸ், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபால். இந்த ஃபாலு கூட நிஃப்டியில் இருந்த செல்லிங்னால தான் இந்த ஃபால் வந்துச்சு. தவிர பேங்க் நிஃப்டியில் இது வந்து நாளைக்கு திரும்பியும் பாசிட்டிவ் தான் போக வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டி எனக்கு தெரிஞ்சு நல்ல பாசிட்டிவாக தான் இருக்குது. நாளைக்கு எக்ஸ்பைரிலாம் வந்து 42,500 மேலே தான் எக்ஸ்பைரியாக நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் பார்ப்போம் இருந்தாலும் எங்கே போகுது அப்படின்றது. நிஃப்டி வந்து 18,300 கீழே தான் எக்ஸ்பைரி ஆகுமோன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ஸ்டில் பார்க்கணும் எப்படின்னு இப்போதைக்கு பார்ப்போம். அதே மாதிரி ஓவரால் மார்க்கெட் ரெண்டுமே பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. பட் நிஃப்டி ஒரு ஃப்ளாட் க்ளோசிங்கு, பேங்க் நிஃப்டி ஒரு 0.6 கிட்ட க்ளோசிங்கு. அதே மாதிரி விக்ஸ் இப்போ நம்ம பையன் வந்து கொஞ்சம் கீழே இறங்கிட்டே தான் இருந்தான். இன்றைக்கி லைட்டாக பாசிட்டிவ் வந்திருக்கான். இன்றைக்கி நல்லா கீழெலாம் போனான், 13 கீழெலாம் போனான். இன்றைக்கி லோலாம் பார்த்தீங்கன்னா பையன் இந்த ஆக்சுவலி விக்ஸில் வந்து கணக்கே எடுத்துக்க முடியாது. விக்ஸ் வந்து ஒரு ஒரு நேரத்தில் ப்ளஸ் 10 ட்ரேட் ஆகும், மைனஸ் 10 ட்ரேட் ஆகும். ஸோ விக்ஸ் எப்பயுமே அது வந்து விக்ஸில் இருக்க ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா இது மந்த்லியோட ஆப்ஷனு லைக் வச்சு தான் ட்ரேட் ஆகும். ஸோ அதனால் அதில் பிட்டிங் கிட்டிங் எதாவது இருந்துச்சுன்னா விக்ஸ் டப்புனு 10% ஷூட் ஆகும், டப்புனு 10% கீழே இறங்கிடும். பட் 2-3 நிமிஷத்தில் அது ஃபிக்ஸ் ஆகிடும். இன்றைக்கெலாம் கூட பார்த்தீங்கன்னா காலைல பெருசாக கீழே இறங்கியிருக்கும், திரும்பி பெருசாக ஏறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விக்ஸில் எப்பயுமே இது இருக்கும், அதை கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஐ லோவெலாம் விக்ஸில் எப்பயுமே எடுத்துக்க முடியாது. ஸோ க்ளோசிங்கை வச்சு பார்த்தீங்கன்னா விக்ஸில் வந்து டீசெண்டான ரைஸ் தான் இன்றைக்கி. பெரிய அளவில் எதுவும் ரைஸ் இல்லை, பட் டீசெண்டாக ஒரு 1.5 கிட்ட ரைஸ் ஆயிருக்கு. ஏன்னா இத்தனை நாள் கீழே இறங்கிட்டே இருந்துச்சு, சும்மா ஒரு நாள் ஏறினாலும் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஸோ விக்ஸும் கம்மியாகவே தான் இருக்குது, 14 கிட்ட தான் இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் பெரிய அளவில் வாலட்டிலிட்டி கொடுக்க போகிறது இல்லை. இன்றைக்கி பார்த்துருந்தாலே தெரியும், கடைசி 3 நாளாக பார்த்துருந்தாலே தெரியும், மார்க்கெட் வந்து அப்படியே ரொம்ப ஸ்டேபிளான மார்க்கெட்டு. ஸோ இன்றைக்கி இந்த செல்லிங் மட்டும் இல்லை அப்படின்னா ரொம்ப ஸ்டேபிளாகவே இருந்திருக்கும். பட் ஓகே அப்படின்ற மாதிரி தான். அதே மாதிரி ப்ரீமியமில் நல்ல ஒரு ரிஃப்ளெக்ஷன், ப்ரீமியம்லாம் 100 ரூபா கூட இல்லை, நிஃப்டியில் 100 ரூபா தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நிஃப்டியோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 18,250 தான் இப்போதைக்கு அதோட ஆக்சுவல் ஸ்டாடலு. ஸோ 18,250 ஸ்டாடலில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாடலோட ப்ரைஸு 50 ரூபா ப்ளஸ் 30 ரூபான்னு வச்சுப்போம். ஸோ அப்படின்னா கூட 80 ரூபா தான் தேருது. ஸோ அதுவும் இல்லாமல் வாலட்டிலிட்டி ஸ்க்யூ வந்து கால் சைடில் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. யூஸ்வலாக புட் சைடில் இருக்கும், லோ விக்ஸில் வாலட்டிலிட்டி ஸ்க்யூ ஆட்டோமேட்டிக்காக கால் சைடு போயிடும். ஸோ அதனால் கால் ப்ரீமியம் தான் அதிகமாக இருக்க மாதிரியே ஃபீல் ஆகும். புட்டு ரொம்ப சீப்பாக இருக்க மாதிரி கிடைக்கும் தெரியும். பட் ஆனால் ஆக்சுவலி ரெண்டுமே ஒரே ப்ரைஸ் தான். ஸோ அது வந்து ஸ்க்யூ கால் சைடில் இருக்கனால அந்த மாதிரி ஃபீல் ஆகும். பட் அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க புட்டு பிரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, கம்மியாக இருக்காங்க. அது கம்மியாலாம் கிடையாது, அது ஸ்க்யூ வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கனால அது கம்மியாக தெரியுது. பட் ஆக்சுவலாக பார்த்தா அது கம்மியாலாம் கிடையாது, கரெக்டான ப்ரைஸிங்கில் தான் இருக்குது. ஸோ யூஸ்வலாகவே கால் சைடில் அப்படி தான் இருக்கும். விக்ஸ் வந்து 14-13 போயிடுச்சுன்னா ஸ்க்யூ பக்காவாக கால் சைடில் வந்துடும். ஏன்னா புல் மார்க்கெட் அப்படின்னா ஸ்க்யூ பக்காவாக கால் சைடில் வந்துடும். இதுவே விக்ஸ் 25-22 போச்சுன்னா ஸ்க்யூ பக்காவாக புட் சைடில் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தா புட்டு ப்ரீமியம்லாம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், கால்லாம் சீப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து நார்மல் சினாரியோ. ஸோ ஆல்மோஸ்ட் மார்க்கெட் அந்த சினாரியோ எனக்கு தெரிஞ்சு நிஃப்டியில் ஹெவியாக இருக்கும். நிஃப்டியில் வந்து கால் ரைட்டிங் ஹெவியாக இருக்குது. 18,300 நல்ல ஒரு கால் ரைட்டிங் இருக்குது. 18,350 கால் ரைட்டிங் இருக்குது, 400 கால் ரைட்டிங் இருக்குது. அதே மாதிரி கால் அன்வைண்டிங் வேறு கொஞ்சம் நடந்திருக்கு. ஏன்னா இன்றைக்கி நல்ல ஒரு அப்மூவ் கொடுத்துச்சு. ஏன்னா நேற்று டவுனாக இருந்துச்சு, மார்க்கெட் டவுனாக போகிற மாதிரி இருந்துச்சு, நிறைய கால் ரைட்டிங் இருந்துச்சு போல். அதனால் கொஞ்சம் அன்வைண்ட் ஆயிருக்கு. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 18,300 மார்க்கெட்டு கால் ரைட்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தான் தெரியுது. அதே மாதிரி 18,200 புட் ரைட்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு 80% சான்ஸ் இருக்குது. இதுக்கு மேலே ஒரு 50 பாயிண்ட்ஸ் இல்லை, கீழே ஒரு 50 பாயிண்ட்ஸ் க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு 20% சான்ஸ் இருக்குது. இப்போ இருக்க கண்டிஷனை பொறுத்த வரையும் 200-300 மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்னு எதிர்பார்க்குறேன் நான். பட் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே 300 தாண்டியோ இல்லை 200 கீழே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கதை வேறு. பட் இப்போதைக்கு இருக்க கண்டிஷனுக்கு ஃப்ளாட் ஓப்பனிங் கிடச்சிதுன்னா இப்படி தான் மார்க்கெட் மூவ் ஆகும். பெரிய அளவுக்குலாம் மூவ் ஆகாது, எக்ஸ்பைரி டேவாக இருந்தாலும் என்ன டேவாக இருந்தாலும். பட் ஒன்றே ஒன்று கன்சிடர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி, அதுதான். இந்த பார்த்தீங்கன்னா அப்படியே பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா சுத்தமாக ரிவர்ஸ் தான். அப்படியே இந்த சைடில் ஃபுல்லாக புட் ரைட்டிங் தான், ஃபுல்லாக கால் அன்வைண்டிங் தான். பேங்க் நிஃப்டி சொன்ன மாதிரி பூலிஷாக தான் இருக்குது, நல்லாவே 43,000 போகிறதுக்கு பிரகாசமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் வாய்ப்பு. ஸோ அதனால் பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் உசாராக தான் இருக்கணும் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால்.
பட் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பெரிய அளவில் ஃபால் எதுவும் நம்மளுக்கு சொன்ன மாதிரி வரப்போகிறது இல்லை, இப்போதைக்கு எதுவும் இண்டிகேட்லாம் பண்ணல. ஏன்னா யூஎஸ் வீக்ஸ் கூட இறங்கிட்டே தான் இருக்குது, அதுவும் யூஎஸ் வீக்ஸ்லாம் 20 கீழே வந்துருச்சுன்னா ஓகே அப்படின்ற மாதிரி தான். எப்பயுமே யூஎஸ் வீக்ஸ் வந்து ஒரு 5-6 பாயிண்ட் நம்மளோட அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போதைக்கு மார்க்கெட்டு நல்லா தான் இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றது. திரும்பி வாலட்டிலிட்டி ஏறும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் ஆப்ஷனில் ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட் எதுவும் இருக்குது போல். ஸோ அதனால் ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி இன்றைக்கி ட்ரேட்லாம் இன்றைக்கி ஒன்றுமே பண்ணல, ஆர்டர் புக்கை பார்த்தா கூட ஒன்றும் பண்ணியே இருக்க மாட்டேன்தான். ஸோ இன்றைக்கி பண்ணது என்ன அப்படின்னா, நேற்று என்னோட ரேஷியோ பார்த்திங்கன்னா சம்திங் வச்சுருந்தேன், கால் சைடில் இருந்த ரேஷியோ ரொம்ப கம்மியாக வச்சுருந்தேன்ல, சரி புட் சைடோட கம்மியாக வச்சுருந்தேன். ஸோ கால் சைடு ரேஷியோ வந்து 18200 to 18350 வச்சுருந்தேன், அதோட ரேஷியோ வந்து 1:3 வச்சுருந்தேன், இன்றைக்கி 1:4 மாற்றிட்டேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது எக்ஸ்ட்ரா லைக் 600 quantity அடித்து 1:4 மாற்றிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் அது ஒரு சேஞ்சு. அதுக்கப்புறம் கீழே வந்து 1:4 இருந்த ரேஷியோவை ஒரு 3 to 4 செல் பண்ணி ஒரு 300 quantity 1:4.5 மாற்றிட்டேன். ஸோ எதுவும் பெரிய அளவில் இன்றைக்கி எதுவும் பண்ணல சேஞ்சு, ஜஸ்ட்டு இந்த ஒரு சேஞ்ச் மட்டும்தான் பண்ணேன். அந்த சேஞ்ச் ஆல்ரெடி இங்கே அப்டேட்டும் பண்ணிட்டேன். ஸோ அப்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா பொசிஷன் இந்த மாதிரி ஒரு 37,000 கிட்ட ப்ராஃபிட்டில் ஓடிட்டுருக்குது. பட் மார்க்கெட் பெரிய மூவ் குத்துச்சுன்னா நான் காலி, பட் ஆனால் அந்த அளவுக்கு மூவ் இருக்காதுன்ற கான்ஃபிடென்ட்லாம் தான் அடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நான் பொசிஷனை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதே நிறுத்திட்டேன், இந்த மாதிரி கிரெடிட் எடுத்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதே நிறுத்திட்டேன். பட் இருந்தாலும் மார்க்கெட்டு நீ கிட்டவா நீ கிட்டவான்ற மாதிரி தான் என்ன கூப்பிடுற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா 2-3 வாரமாக மார்க்கெட் எதுவும் பெருசாக மூவ் ஆகலை, மூவ் ஆனால் பார்த்துக்கலாம், மூவ் ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ப்ராஃபிட் இல்லாமல் லாஸ் இல்லாமல் வெளியே வர்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, அப்படி இப்படி தப்பிச்சு வந்துடலாம். கஷ்டப்பட்டு மாட்டிங்கனாலும் ஒரு 1% தான் ஃபஸ்ட்டு கேஸ் சினாரியோ. பட் இருந்தாலும் நம்ம பெஸ்ட்டு கேஸுக்கே ரெடியாக இருப்போம், சாரி பெஸ்ட்டு கேஸே எதிர்பார்ப்போம், ஃபஸ்ட்டு கேஸுக்கு ரெடியாக இருப்போம். ஸோ ஓகே பார்ப்போம். இப்போதைக்கு பிரேக் ஈவன் பார்த்தாலும் ஆல்மோஸ்ட் நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 400 பிரேக் ஈவன்றது, கீழே வந்து 18,000 கீழே இருக்குது பிரேக் ஈவன். பட் தெரியல மார்க்கெட் எப்படி போக போகுதுன்னா, இதுதான் இப்போதைக்கு இருக்க கண்டிஷனு. இப்போதைக்கு ரெண்டு சைடு ரேஷியோ ஸ்ப்ரெட் தான் இருக்குது, ஏதோ ஒரு பொசிஷன் போட்டு ஏதோ ஒரு பொசிஷனில் இப்போ வந்து நிற்கிது அப்படின்னு சொன்னோம். இன்டென்ஷன் வந்து மார்க்கெட் புலிஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கால் கான்ட்ரு போட்டேன், அந்த கால் கான்ட்ரு நாசமாக போச்சு. அதை காப்பாற்றுறதுக்கு ரெண்டு ரேஷியோ உள்ளே இறக்கி அப்படி இப்படி எப்படி ஏதோ பண்ணி ஏதோ உள்ளே வந்துருச்சுன்னு தான் சொன்னோம். ஓவராலாக இதுதான் இப்போதைக்கு. ஸோ ஓகே பார்ப்போம். இப்போதைக்கு ப்ராபபிலிட்டிலாம் நல்லா தான் இருக்குது, ப்ராஃபிட்டும் நல்லா தான் காமிக்குது, ஆனால் அதெல்லாம் வராதுன்னு நம்மளுக்கே தெரியும். இதோட எக்ஸ்ட்ரா நாளைக்கு ஒரு 10,000-5,000 எக்ஸ்ட்ரா வந்துச்சுனாலே ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் தான், ஒரு 1% கிடச்சிதுன்னா கம்முன்னு க்ளோஸ் பண்ணிட்டு இந்த வாரத்தை கடையை மூட வேண்டியதுதான். பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்றத. இப்போதைக்கு யூஎஸ் மார்க்கெட் எதுவும் நெகட்டிவாலாம் இல்லை, ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக தான் இருக்குது. மோஸ்ட்லி யூஎஸ் மார்க்கெட்டோ ஃப்ளாட்டாவோ இல்லை பாசிட்டிவாகவோ க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம மார்க்கெட்டு அப்படியே ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம், அதை பேஸ் பண்ணி நாளைக்கு இந்த பொசிஷனை பொறுமையாக க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, தேங்க்யூ.